தளபதி பாட்டு பேருக்கலாம் போல இருக்கே. ஐயோ இந்த பீட்டா ரகுமான், ஐயோ கொண்டுட்டாரா கொண்டாரா. டே இங்க வா பாரு, நீ பற்ற வைத்த தீ ஒன்று பற்றியறிய உனை தேடும், நீ விதைத்த வினையெல்லாம் உன்னை அறுக்க காத்திருக்கும். விவேகம் பார்த்து நாங்க காப்பி அடிச்சோம். ஆமா பண்ணிங்க, கண்ணாம்பூச்சி கண்டு விடு யாரே, இதான் ஓயாவும் காப்பி அடிக்க வேண்டியது. நீ உன்னே பத்த வயிற்றான இருப்போன்றே, பத்த வயிற்றான இருப்போன்றே, பத்த வயிற்றான இருப்போன்றேன் டான்ஸ் ஆடுறல. மானம் கெட்டவனே. டேய் தளபதிடா, தலடா தளபதிடா. டேய் டீசரோட ஸ்டார்டிங்லயே பாத்தியா, சும்மா கையில அப்படியே விரல்ல மாத்தி மாத்தி அந்த உருண்டைய சுத்துவாரு பாரு, பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருக்கும்டா. விரலே சுத்துவாரி, விரல்னா சிம்பு, சிம்புனா விரலு. வித்த டேய் இந்த வித்து எல்லாம் சிம்பு எத்தனை தடவை காமிச்சிருக்காரு. ஏன்னா டேய் எல்லாமே காப்பி, சின்ன பையன்கிட்ட இருந்து காப்பி அடிக்கிறீங்க. அடி சுத்துவாரு, நீங்களும் நல்லா சுத்துறீங்களா டே, செம்மையா சுத்துறீங்களா. இந்த வித்தியெல்லாம் நீ பார்த்தது இல்லைன்னு சொல்லு. ஏன்னா பைரவால சுத்துறது, காயினை வச்சு சுத்துறது, எத்தனை படத்துல காமிச்சிருக்கியா. இதே எடுத்துருந்து இதே வந்து தலை மட்டும் வந்து அப்படி நடந்து வராரு, கண்ணிட்டு சுடுறானா அதுக்கு மட்டும் வந்துருவாங்க வந்து அப்படியே ஓடின்னு. அப்படியே இதே எல்லா படத்துலயும் காமிக்கிறீங்கன்னு, இவர் மட்டும் எல்லா படத்துலயும் காமிக்கலையா. டேய் அதெல்லாம் வித்தடா, நடக்கிறதெல்லாம் ஒரு வித்தையா. படம் வரட்டும், அதுக்கப்புறம் நீ சொத்தடா. டேய் அத உர்றா, ரெண்டாவது சாட்லயே சும்மா கருப்பு கலர் கட் பண்ணி நான் போட்டுன்னு புஷ்அப்ஸ் எடுப்பாரு. அடே ஏர்ல கையை தட்டி கீழே வெப்பாரு, இல்ல வைக்கணும்ல வைக்கணும் இல்ல அப்படி தட்டிட்டு அப்படி விட்டுட்டாருன்னா அந்த கீழே ஊந்துருவாரு. மூஞ்சி முகம்லாம் பேசுறோம், யார் படத்துல நடிக்கிறது அட்லி தேனண்டால் பிலிம்ஸ்ல என்ன அப்படியே போயிடுவாங்களா. படம் தான் வேஸ்டா போவோம், வச்சுதான் ஆகணும். ஏண்டா புஷ்அப்ஸ் புல்லப்ஸ் இதை பத்தி எல்லாம் நீங்க பேசலாமா, பேசலாமா. தலையோட விவேகம் பார்த்தல பார்த்தல கிளைமேக்ஸ்ல நீங்க எப்படி எல்லாத்தையும் VFX னு சொன்னீங்க, வெச்சார்ல சிவா கிளைமேக்ஸ்ல வெச்சார்ல, எண்ட் கிரெடிட்ஸ்ல போட்டார்ல, மேக்கிங்ல ஏய் மரம் அப்படியே காலை தூக்கி மேல போட்டு இப்படி எடுக்கிறாரு புஷ்அப்ஸ். இதெல்லாம் நீங்க ஏண்டா இதெல்லாம் பார்த்து கூட மாறா, இந்த மாதிரி சீன்லாம் வைக்கிறீங்க. உங்களுக்கே மனசாட்சி வேணா, மன உறுத்த வேணா. டேய் சட்டை கட்டி நடி இதெல்லாம் ஒரு மேட்டராடா, எங்க ஆளு சும்மா கருப்பு பண்ணில கலக்கு வர்றா. ஆமா ஆமா அதான் எனக்கும் டவுட் ஆகுது. குருவியில ஆரம்பிச்சு இப்ப மெர்சல் வரைக்கும் ஒரே கருப்பு பண்ணி தோச்சு போடுறீங்களா. ஏய் எல்லாத்தையும் விடுறா, ஃபைட் சீனுக்கு வா. சும்மா அப்படியே அடிச்சு முடிச்சுட்டு சும்மா மீசைய முறுக்கிட்டு அப்படியே மழையில வந்து கெத்தாடி போவாடுறா எங்க விஜயே. மழை பெய்து கொண்டிருக்கிறது, ஃபைட் சீக்வன்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது. விஜய் அவர்கள் தொப்பகட்டியில் நனைஞ்சிருக்கிறார், ஆனால் அவர் நெற்றியில் வைத்த விபூதி மட்டும் களையவில்லை. அதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. ஆண்டவர் ராயங்காலே எப்படிரா அலையும். ஆண்டவர் ஃபேன்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருப்பாரா, அநியாயமா பேசுவாரா. தம்பி ஆஞ்சனேயா சொல்லிடுவேன். எனக்கு ஒரு டவுட், படத்துல விஜய் மேஜிக் மேனா மெக்கானிக்கா இல்ல வெல்டிங் ஷாப் பில்டிங் ஷாப் ஏதாவது வச்சிருக்காரா. சிம்பு கிட்ட காப்பி, சூர்யா கிட்ட காப்பி, அஜித் கிட்ட காப்பி. ஏண்டா அந்த இடத்த வந்து அப்படியே வாடகை எடுத்து சீன போட்டீங்க. 24ல பாத்தியா இல்லையா நீ அந்த சீனை. லெட்ஸ் கோ அப்படின்னு சும்மா தளபதி ஸ்டேஜ்ல வந்து நின்னோட எல்லாரோட குதூகலத்தை பாடுறா. கரெக்டா, லெட்ஸ் கோ அப்படின்ற ஷாட் அங்க ஸ்கிரீன்ல வந்தவொடனே எல்லாரும் கிளம்பிடுவாங்க தியேட்டர் விட்டு. கரெக்ட், நியாயமான பேச்சு. ஆணவத்துல ஆடாத யோசிச்சுக்கோ. அப்படி கெத்த கையில புறா வந்து நின்ன உடனே பீஸ் ப்ரோ அப்படின்னு ஸ்டைலா சொல்ல வர்றாங்க தளபதி. பிரம்மாண்டத்துக்கு பஞ்சமே இல்ல, சும்மா ஃபாரின் கண்ட்ரீஸ்ல தான்டா ஷூட்டிங்க.
வீம்புகுனே பண்ணுவீங்களா? படத்துல என்ன படம் இது? வந்து தமிழ்நாட்டுக்கு ஏதோ ஒரு சொல்ல போற ஒரு படம் அப்படிலாம் பேசுறீங்க. ஆள போறான் தமிழன் சாங் எல்லாம் வைக்கிறீங்க, ஜல்லிக்கட்டு மாடு எல்லாம் வருது, அதுக்கப்புறம் மல்யுத்தம், இந்த மாதிரி தமிழ் சம்பந்தப்பட்டதெல்லாம் வச்சிருக்கீங்க. ஏண்டா ஆனா எல்லாமே அப்ராட்ல வைக்கிறீங்க, தமிழ்நாட்டுல வச்சிருக்க வேண்டியதுன்னா பஞ்சாப்ல மல்யுத்தம், ஃபாரின் லொகேஷன்ஸ் எதுக்கு சொல்லியிருப்பாரு? இவங்க பல்கேரியா போனாங்கல்ல, நீங்க எங்கிட்டு எங்கேயாவது போங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எதுக்குடா இந்த வீம்பு? தமிழோட பெருமை உலகம் முழுக்கும் பரப்புறாடுறா எங்க தளபதி. முடியுமா பல்கேரியா போயிட்டே கமான் 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 சும்மா சுட்டுன்றதுலாம் ஒரு படமா? படா ஏர்போர்ட் சீன்ல சும்மா பிளைட் வருதோ இல்லையோ நம்ம தளபதி அப்படியே டேக் ஆஃப் ஆவாரு பாரு விஜய்டா. அந்த ஜம்ப உடவே மாட்டீங்க, எந்த படமா இருந்தாலும் ஜம்ப் தான். குருவி எல்லா படத்துலயும் ஜம்பு, டே தெரியல கூட ஜம்ப் வச்சிருந்தீங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு ஜம்ப் நான் பார்த்ததே, அந்த இடத்துல எதுக்குடா ஜம்பு? ஏண்டா டே எல்லாமே ஓகேடா. மெர்சல் ஆடியோ லான்ச்ல ஏதோ ஒரு ப்ரொடியூசர் பாவம் ஒரு ஸ்டேஜ்ல மைக்கு கொடுத்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு வந்து மெர்சலுக்கு வந்து கண்டிப்பா தளபதி அவர்கள் ஆஸ்கர் வாங்குவாரு அப்படின்றாரு. பக்கத்துல மெர்சல் படத்தோடைய மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரஹ்மான் ஆஸ்கர் நாயகன் ரெண்டு ஆஸ்கரை வச்சுட்டு சிரிக்கிறாரு அவரே. டே இவராலும் சொல்லிருக்க கூடாதா? ஐயோ அப்படிலாம் நடக்காதுக்கு ஒரு சங்கோஷமான சூழ்நிலையில எடுத்துருக்க கூடாது. இவரும் பெருமிதமா இருக்காரு. ஏண்டா உங்க படம் தான் வந்து இன்டர்நேஷனல் ஸ்பை த்ரில்லர் அப்படின்னு சொல்லிட்டீங்களே, சிடி அனுப்பி விட வேண்டியதானே ஆஸ்கருக்கு? நாமினேட் ஆயிட்டு போகுது, எதுக்கு இந்த பேச்சு? விஜய் விஜய் ரசிகர்கள் சார், அதாவது ஒண்ணு இவங்கெல்லாம் சேர்ந்தா 100 கோடி, விஜய் அட்லி சேர்ந்தா 200 கோடி, விஜய் அட்லி ஏஆர் ரஹ்மான் சேர்ந்தா 300 கோடி, விஜய் அட்லி ஏஆர் ரஹ்மான் தேனா நாள் பிலிம் சேர்ந்தா 400 கோடி. இவங்களா கணக்குதுடே, மனசாச்சியே வேணாமாடா, அச்சாட்டா சொல்றீங்க கோடி கணக்குல. ஏன்பா விவேகம் எத்தனை கோடி? சரி எல்லாத்தையும் பேசி முடிச்சாச்சு, மனசாட்சிய தொட்டு சொல்லு, உனக்கு டீசர் பிடிக்கல? எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்ல. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண? நல்லா இருக்காதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பேன். இப்ப நல்லா இருந்துச்சு அதுதானே, ஒத்துக்கோ. ஓகே ஓகே நல்லாதான் இருந்து. எனக்கு என்ன பிடிச்சிருந்தது அந்த டீசர்லயே வந்து உலக அரங்குல வந்து எல்லா நாடுகளும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது சென்டர்ல வந்து தளபதி பேஷ்டியை கட்டிட்டு தமிழ அப்படின்னு சொல்லிட்டு நந்து போவார் பத்தியா, அந்த இடம் தாண்டா நின்றுட்டாரா உன் தளபதி நின்றுட்டாரா? ஸோ மக்களே நீங்களும் வந்து இந்த டீசரை வந்து பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி உங்கள் கேங்கில் வந்து தலை ஃபேனு தளபதி ஃபேனு நிற்பாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட சண்டைகள் போடுவாங்க. ஆனால் உண்மை என்ன? டீசர் நல்லா இருக்கு அப்படின்ற உண்மையை தலை ஃபேன்ஸ் ஓப்பனாகவே ஒத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஓப்பனாக நாங்கள் ஒத்துக்கிறோம், தளபதிக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தலை ஃபேன்ஸ் உண்மையாகவே சொல்கிறீங்க அப்படின்னா வந்து வாழ்த்துக்கள். எல்லாத்தையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இன்னைக்கு அட்லியோட பர்த்டே வேண்டாம், விஷ் பண்ணிடு. ஹாப்பி பர்த்டே அட்லி சார், இளைய தளபதி விஜய் வச்சு ஒரு பிரம்மாண்டமான படத்தை கொடுத்துருக்கீங்க, ரொம்பவே மனசுக்கு திருப்தியாக இருக்கு இந்த டீசர் பார்த்ததுக்கு அப்படின்னா சொல்லணும். கரெக்ட், அட்லி இல்லைனா விஜய்க்கு ஹிட்டே இல்லை, சிறுத்த சிவா இல்லைனா தலைக்கு பாடமே. ஸோ எப்போ போய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நெட் டிவி ஃபார் யூ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீ பற்ற வைத்த நெருப்பொன்று பற்றி எரிய உனை கேட்கும், நீ விதைத்த வினையெல்லாம் உன்னை அறுக்க காத்திருக்கும் அப்படின்னு ஒரு மாசான டைலாக்ல வந்து மெர்சல் படத்துடைய டீசர் வந்து இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. அட்லி அவருடைய